வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக காமாட்சி தலைப்புச் செய்திகள் இரு தரப்பு விவகாரங்களை அமைதியான முறையில் கையாள இந்தியா சீனா இடையிலான ராணுவ உயரதிகாரிகள் மட்ட பேச்சுக்களில் முடிவு கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்டிருந்த வழிபாட்டு தலங்கள் உணவகங்கள் வணிக வளாகங்கள் நாளை திறப்பு தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள் திறப்பு இல்லை வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற உத்தரவு செப்டம்பர் மாத மத்தியில் கொரோனா தொற்று பாதிப்பு இந்தியாவில் குறைய தொடங்கும் சுகாதார அமைச்சக அதிகாரிகள் நேரடி வரி வருவாயில் சரிவில்லை மத்திய அரசு விளக்கம் ஜம்மு காஷ்மீர் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் மோதல் மூன்று தீவிரவாதிகள் பலி கொரோனா நோய் தொற்றிலிருந்து குணமடைவோரின் சதவீதம் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிகம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டுகோள் இனி விரிவான செய்திகள் இந்தியா சீனா ராணுவ உயர் அதிகாரிகளிடையே நடைபெற்ற பேச்சுகள் சுமூகமாக நிறைவடைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இரு நாட்டு விவகாரங்களை அமைதியான முறையில் கையாள்வது என்று முடிவு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எல்லை தொடர்பான விவகாரங்கள் குறித்து ராணுவ மற்றும் ராஜ்ய ரீதியிலான பேச்சுக்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கு இடையான தூதரக உறவு தொடங்கி தற்போது எழுபதாவது ஆண்டு தினத்தை நினைவுகூறும் வகையில் நட்புறவில் மேலும் வளர்ச்சியடைய செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் சமீபத்தில் சீனா தனது படையை நிறுத்தியதை அடுத்து இதுகுறித்து பேச்சுக்கள் நேற்று ஷூ மோல்டோ பகுதியில் ஆறு மணி நேரம் நடைபெற்றது இந்திய ராணுவத்தின் பதினான்காவது படைப்பிரிவின் லே பகுதிக்கான கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்ரீந்தர் சிங் தலைமையிலான குழுவினர் சீன ராணுவ மேஜர் ஜெனரல் லியூலின் தலைமையிலான குழுவினருடன் பேச்சுக்கள் நடத்தினர் அப்பொழுது எல்லைப் பகுதியில் சீன ராணுவத்தினர் அதிக அளவிலான படைகளை குவித்த விவகாரம் இந்திய தரப்பில் எழுப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரு நாட்டு எல்லையில் அமைந்துள்ள பாங்காங் ஏரி கல்வான் நலா பகுதி குறித்த பிரச்சினைகளும் இந்த பேச்சுவார்த்தையின் போது விவாதிக்கப்பட்டது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் லே திரும்பினார் சீன ராணுவ அதிகாரியுடனான சந்திப்பின்போது பேசப்பட்ட விவகாரங்கள் குறித்து ஹரிந்தர் சிங் ராணுவ தளபதி எம் எம் நரவானே மற்றும் வடக்கு ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஒய் கே ஜோஷ் ஆகியோரிடம் விரிவாக எடுத்துரைப்பார் என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்டிருந்த உணவகங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் பெரும்பாலான மாநிலங்களில் வழிபாட்டு தலங்கள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படுகின்றன அந்தந்த மாநிலங்களில் மத்திய அரசின் அறிவுறுத்தலை பின்பற்றி தனியான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன எனினும் தமிழகத்தில் வழிபாட்டுத் தலங்களை திறப்பு குறித்து மாநில அரசு உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு அண்மையில் தளர்த்தியதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் நாளை முதல் திறக்கப்படுகின்றன மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் கடந்த நான்காம் தேதி வெளியிட்ட ஹோட்டல்கள் வணிக வளாகங்களுக்கான தளர்த்தப்பட்ட வழிமுறைகளின் அடிப்படையில் அவை செயல்பட உள்ளன மேலும் பெரும்பாலான மாநிலங்களில் கோவில்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களிலும் நாளை முதல் மக்கள் வழிபட அனுமதிக்கப்படுகிறது வணிக வளாகங்கள் ஹோட்டல்களில் பணியாற்றும் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் குறைந்தது ஆறு அடி இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட விதிமுறைகள் ஏற்கனவே மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ளன இருமல் தும்மல் ஏற்பட்டால் துணி அல்லது மெல்லிய காகிதத்தால் பொதுமக்கள் வாய் மற்றும் மூக்கினை மூட வேண்டும் உபயோகப்படுத்திய துணி அல்லது காகிதங்களை மூடி உள்ள குப்பை தொட்டிகளில் போட வேண்டும் சுகாதாரத்தில் கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும் குறைவோ தொற்று அறிகுறியோ இருப்பவர்கள் மத்திய மாநில அரசுகளின் உதவி எண்களில் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற வேண்டும் போன்ற விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்றாலும் தமிழகத்தை பொறுத்தவரை வழிபாட்டு தளங்களை திறக்க அனுமதி வழங்கப்படவில்லை ஹோட்டல்கள் வணிக வளாகங்கள் திறப்பதற்கு உத்தரவிடப்பட்டு மாநில அரசின் சார்பில் அவற்றுக்கு தனியான வழிகாட்டு நெறிமுறைகளும் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலாக பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடப்பட்டிருந்ததால் நாளை திறப்பதற்கு வசதியாக சுத்தப்படுத்தும் பணிகளில் ஹோட்டல் நிர்வாகமும் ஊழியர்களும் ஈடுபட்டுள்ளனர் சிறிய உணவு விடுதிகளில் இதுவரை பார்சல்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை முதல் உணவகங்களில் மக்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனினும் ஐம்பது சதவீத இருக்கைகள் மட்டுமே போடப்பட்டு வாடிக்கையாளர்கள் அவற்றில் அமர்ந்து உணவு சாப்பிட அரசு அனுமதித்துள்ளது குளிர்சாதன வசதி இருந்தால் அதனை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன மாநில அரசின் சார்பில் ஹோட்டல் உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கான நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன ஹோட்டல்களில் உள்ள மேசைகள் அனைத்திலும் கிருமி நாசினி திரவம் வைக்கப்பட வேண்டும் கழிவறைகளை தினமும் ஐந்து முறை சுத்தப்படுத்த வேண்டும் மின்தூக்கி இருந்தால் அவற்றையும் அவ்வப்போது சுத்தம் செய்வதுடன் தரை அலமாரிகள் சமையலறை ஆகியவற்றை அவ்வப்போது சுத்தம் செய்வதை ஹோட்டல் நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நாளை கோவில்கள் வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் திறக்கப்பட இருப்பதையொட்டி அம்மாநில அரசு தனியான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது வழிபாட்டுத் தலங்களில் ஒரே நேரத்தில் ஐந்து பேருக்கு மேல் கூடுவதற்கு அனுமதி கிடையாது கிருமி நாசினியை பயன்படுத்துவதுடன் வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு வரும் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் கோவாவில் தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளை நாளை முதல் திறக்க அம்மாநில அரசு அனுமதி அளிக்கவில்லை நாட்டில் பரவியுள்ள கொரோனா தொற்று பாதிப்பு வரும் செப்டம்பர் மாத மத்தியில் குறைய தொடங்கும் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கைக்கு நிகராக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் அனில்குமார் தொழுநோய் பிரிவின் உதவி இயக்குநர் ரூபாலி ராய் ஆகியோர் இதுகுறித்து தங்கள் கருத்தை தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது நாட்டில் கடந்த மார்ச் மாதம் இரண்டாம் தேதி கொரோனா தொற்று பரவத் தொடங்கி அதன் பிறகு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய் பரவல் குணமடைந்தல் விகிதம் சிகிச்சையின் விளைவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த கணக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அதிக அளவிலான மருத்துவ சேவைகள் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இயற்கை சீற்றம் மக்கள் இடம்பெயர்வு தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் ஆகியவையும் இந்த கணக்கீட்டிற்கு காரணிகளாக எடுத்துக் கொள்ளப்பட்டதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த நிதியாண்டில் நேரடி வரி வருவாய் குறைந்துள்ளதாக சில ஊடகங்களில் வெளியாகியுள்ள தகவல்களை மத்திய அரசு மறுத்துள்ளது இதுகுறித்து மத்திய நிதித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரி சீர்திருத்தம் செய்ததன் காரணமாகவும் அதிக அளவில் வரி பிடித்தம் திரும்ப செலுத்தப்பட்டதாலும் வரி வருவாய் தற்காலிகமாக குறைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த விதிவிலக்கும் பெறாத உள்நாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை சலுகை வரி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது புதிய உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கான வரி மற்றும் மற்ற நிறுவனங்களின் குறைந்தபட்ச வரி பதினைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்களின் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தனிநபருக்கான வருமான வரி ஐந்து லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு வரி சீர்திருத்த முறைகளால் சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வரி வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது கொரோனா தொற்று மேலாண்மையில் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டிற்கே முன் உதாரணமாக திகழ்வதாக மத்திய பணியாளர் நலன் மற்றும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று வடகிழக்கு மாநில மேம்பாட்டு அமைச்சகத்தின் சாதனைகள் அடங்கிய மின்னணு புத்தகத்தை காணொலி காட்சி மூலம் வெளியிட்டு அவர் பேசினார் கடந்த ஆறு ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி வெற்றிகரமான வகையில் உருவெடுத்திருப்பதாக அவர் அப்பொழுது குறிப்பிட்டார் சாலை ரயில் மற்றும் விமான போக்குவரத்து இணைப்பு மற்றும் மேம்பாட்டில் வடகிழக்கு மாநிலங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை அடைந்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் இந்த மாநிலங்களில் அதிக அளவில் கிடைக்கும் மூங்கில் தொடர்பான வர்த்தகம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார் ஹோட்டல் மேலாண்மை நிர்வாக படிப்புக்கான தேசிய கவுன்சில் நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் தேர்வு எழுதுவோரின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தேர்வுக்கான புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் முன்னதாக இத்தேர்வு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் கடந்த மாதம் ஆறாம் தேதி முதல் இதுவரை பல்வேறு நாடுகளிலும் இருந்து அறுபத்தி ஐந்தாயிரம் பேர் இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளனர் ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் மூன்றாம் கட்ட திட்டத்திற்கான பயண முன்பதிவு நேற்று முன்தினம் தொடங்கியது இந்த கட்டத்தில் அதிக இருக்கைகளை ஒதுக்க ஏர் இந்தியா முடிவு செய்துள்ளது அமெரிக்கா கனடா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து விமான பயணச்சீட்டு முன்பதிவு தொடங்கிய பதினைந்து மணி நேரத்தில் இருபத்தி இரண்டாயிரம் இருக்கைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பா ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் அமெரிக்க நாடுகளிலிருந்து மட்டும் முன்னூறு விமானங்கள் மூன்றாம் கட்ட திட்டத்தின் கீழ் வரும் பத்தாம் தேதி முதல் அடுத்த மாதம் முதல் தேதி வரை மூன்றாம் கட்ட வந்தே பாரத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது கேரளாவில் கர்ப்பமாக இருந்த யானை கொல்லப்பட்டது தொடர்பாக விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் குழு ஒன்றை அமைத்துள்ளது நாடு முழுவதும் இச்சம்பவம் தொடர்பாக பேசப்படுவதால் அது குறித்து கவனத்தில் கொண்ட பசுமை தீர்ப்பாயம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இதையடுத்து நீதிபதிகள் கே ராமகிருஷ்ணன் சைபல் தாஸ் குப்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு இதுகுறித்த விசாரணை மேற்கொண்டது இது தொடர்பாக அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கேரள அரசு உள்ளிட்டோருக்கு தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது வனவிலங்குகளை பாதுகாப்பது தொடர்பான விதிகள் பின்பற்றப்படாததால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்காகவும் எதிர்காலத்தில் மனிதர்கள் விலங்குகள் இடையேயான மோதல்களை தவிர்க்கவும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்க கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக கேரள வனத்துறை மத்திய அரசு ஆகியவை எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து செய்தி இடம் இடம்பெற்றுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே இன்று காலை துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது தெற்கு காஷ்மீரில் உள்ள ரேபான் பகுதியில் பாதுகாப்பு படையினர் வழக்கமான தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது தீவிரவாதிகள் பதுங்கியிருந்ததாக தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்கு சென்ற பாதுகாப்பு படையினரை நோக்கி தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர் பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்தனர் அந்த பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சேது திட்டத்தின் கீழ் மாலத்தீவிலிருந்து இயக்கப்பட்ட இந்திய கடற்படை கப்பல் ஐ என் எஸ் ஜலஸ்வா எழுநூறு இந்தியர்களுடன் இன்று தூத்துக்குடி வந்தடைந்தது மாலத்தீவில் சிக்கி தவித்த தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் எழுநூறு பேரை ஐஎன்எஸ் ஜலஸ்வா கப்பல் அழைத்து வந்துள்ளது தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தின் பதினான்காவது இறங்குதளத்தில் ஒவ்வொருவராக சமூக இடைவெளியுடன் அழைத்து வரப்பட்டனர் தொடர்ந்து அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களது உடமைகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது பின்னர் அங்கிருந்த பேருந்து மூலமாக பயணிகள் முனையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் தொடர்ந்து குடியுரிமை சுங்க சோதனைகள் நடத்தப்பட்டது பின்னர் அவர்களில் தமிழகத்தில் சேர்ந்த ஐநூத்தி எட்டு பேர் மாநில அரசு ஏற்பாடு செய்திருந்த அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் மூலம் அவரவர் சொந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் ஒடிசாவை சார்ந்தவர்கள் இருபத்தி நான்கு பேர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் நாற்பத்தி ஆறு பேர் என வெளி மாநிலங்களை சார்ந்தவர்கள் நூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தூத்துக்குடியில் உள்ள முகாம்களில் தனிமைப்படுத்தப்பட உள்ளனர் வெளி மாநிலத்தவர்கள் தனிமைப்படுத்தும் காலம் முடிந்த பின் அவர்கள் சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் டெஸ்டிங் பண்ணி முடிச்சு அவர் நெகிட்டிவ் வந்த தான் நம்ம திரும்பி அவருக்கு அவர் அவருடைய சொந்த இடத்துக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி வச்சுட்டோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் கம்மி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில்தான் தான் அறுபது பேர் அதிகமான அளவில் இருக்காங்க அடுத்த கட்டமாக இதே கப்பல் ஐஎன்எஸ் ஜலாஷ்வா ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி ஈரான்லேருந்து வர மாதிரி நமக்கு தகவல் வந்துச்சு அந்த டேட் முன்னாடி பின்னாடி ஆறுறது வாய்ப்பு இருக்கும் பட் இப்போதுக்கு வந்த தகவல் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி ஈரான்லேருந்து அந்த கப்பல் வரும் அதில் நிறைய அதில் கூட எழுநூறு பேர் மீனவர்கள் இருப்பாங்க தில்லியில் கொரோனா தொற்று அறிகுறி இல்லாமல் நோய் தொற்று இருப்போர் உள்ளிட்ட அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்று இந்திய மருத்துவக் கழகத்தின் முன்னாள் தலைவர் கே கே அகர்வால் தில்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் கடந்த இரண்டாம் தேதி தில்லி அரசு வெளியிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மருத்துவ பரிசோதனை என்பது ஒவ்வொரு குடிமக்களின் அடிப்படை உரிமை என்றும் அவர் தமது மனுவில் தெரிவித்துள்ளார் கொரோனா நோய் தொற்று முக்கியமாக பரவி வரும் இக்கால கட்டத்தில் அறிகுறி உள்ள அல்லது நோய் அறிகுறி அல்லாத அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்று கூறியுள்ளார் நோய் அறிகுறி இல்லாதவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை கிடையாது என்ற தில்லி அரசின் உத்தரவு குடிமக்களின் மருத்துவ அடிப்படை உரிமையை மீறுவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஊரடங்கை தளர்த்துவதன் மூலம் கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நோய் அறிகுறி இல்லாதவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்படாமல் இருந்தால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தமது மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக மூடப்பட்ட தில்லியின் எல்லைகள் நாளை முதல் திறக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட தில்லியில் வசிப்போருக்கு மட்டுமே அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்படும் என்று கூறினார் தில்லி மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவது தொடர்பாக ஏழு லட்சம் பேர் தங்களது கருத்துக்களை அரசுக்கு தெரிவித்துள்ளதாக கூறினார் தில்லி மக்கள் மற்றும் நிபுணர் குழு அளித்துள்ள கருத்துக்களை பரிசீலித்து மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தில்லியில் கொரோனா நோயாளிகள் சிகிச்சை அளிக்க கூடுதலாக பதினைந்தாயிரம் படுக்கைகள் இம்மாத இறுதிக்குள் தேவைப்படுகிறது என்று அரசு அமைத்த நிபுணர் குழு கூறியுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் தில்லியில் வசிப்போருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அக்குழு பரிந்துரைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஆறு சதவீதத்தினர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது தலைநகர் தில்லி மும்பை கொல்கத்தா மற்றும் சென்னை ஆகிய பெருநகரங்களில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்தியாவில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் ஐம்பது சதவீதம் பேர் இந்த நகரங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியாவில் சுமார் பத்தாயிரம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த பெருநகரங்களை தவிர்த்து அகமதாபாத் இந்தூர் புனே ஆகிய நகரங்களிலும் தொற்று பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டில் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று பேர் குணமடைந்துள்ளனர் தில்லியில் இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு எழுநூற்று அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை பத்தாயிரத்து அறுபத்தி நான்காக உள்ளது குஜராத்தில் ஐநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து இருநூற்று பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று பதினாறு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் ஒன்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஆறாயிரத்து நூற்று எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் கொரோனா நோய் தொற்றிலிருந்து குணமடைவோரின் சதவீதம் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிகம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து விரிவான விளக்கத்துடன் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஊரடங்கை அரசு அமல்படுத்தினாலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் மக்களின் முழு ஒத்துழைப்பு இல்லை என்றால் இந்நோய் பரவலை தடுப்பது சாத்தியமாகாது என தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களாக மிகவும் இக்கட்டான சூழ்நிலையை மக்களின் ஒத்துழைப்பு மற்றும் பேராதரவுடன் கடந்து வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் கற்பனை செய்ய இயலாதவை என்று கூறியுள்ள முதலமைச்சர் திருமணத்திலோ இறுதி சடங்குகளிலோ கூட கலந்து கொள்ள முடியாத துயரங்களை கொரோனா வைரஸ் ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த வைரஸ் நமது இயல்பு வாழ்க்கையை பாதித்ததோடு மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தையும் பாதித்துவிட்டதாக அவர் கூறியுள்ளார் சீனாவில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டது பற்றி அறிந்தவுடன் ஜனவரி மாதம் முதலே முனைப்புடன் செயல்பட்டு துரிதமான நடவடிக்கைகளை தமிழக அரசு முடுக்கிவிட்டதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார் தமிழகத்தில் மார்ச் ஏழு அன்று முதல் தொற்று ஏற்பட்டவுடன் களத்தில் துரிதமாக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சமூக பரவல் என்ற நிலைக்கு ஒருபோதும் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊரடங்கிற்கு தமிழக மக்கள் ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மருந்து கண்டுபிடிக்கப்படாத புதிய இந்த தொற்றினை எதிர்கொள்ள பொருளாதார வளமிக்க ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளே திணறி கொண்டிருக்கும் இத்தருணத்தில் அசாதாரண முன்னெச்சரிக்கையும் கட்டுப்பாடும் நமக்கு தேவைப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் மக்கள் விதிகளை மதிக்காமல் இருந்திருந்தால் இதைவிட மோசமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் இந்த நோய் தொற்றை பேரிடராக அறிவித்து கடந்த நான்காம் தேதி வரை நான்காயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் நோய் தொற்றினை தடுக்க பல்வேறு தீவிர நோய் தடுப்பு பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் போர்க்கால அடிப்படையில் அரசு மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க நூற்றி இருபத்தி மூன்று அரசு மருத்துவமனைகளும் நூற்றி அறுபத்தி ஒன்பது தனியார் மருத்துவமனைகளும் என இருநூற்றி தொன்னூற்றி ரெண்டு கோவிட் மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு செயற்கை சுவாச கருவிகள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் தமிழக மக்களை காக்கும் நடவடிக்கைகளில் சரியான வழிமுறைகளை நேர்மையுடனும் உண்மையுடனும் அரசு எடுத்து வருவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் வீட்டிலும் பணிபுரியும் இடங்களிலும் பொதுமக்கள் அடிக்கடி சோப்பை பயன்படுத்தி கைகளை கழுவ வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள முதலமைச்சர் பொதுமக்கள் கூடுமானவரை தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வெளியில் செல்லும் செல்லும்பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது கடிதத்தில் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் சீட்டை பெறும் வகையில் அறுபத்தி மூன்று வழித்தடங்களில் நூற்றி ஒன்பது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது இது குறித்து மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் கோ கணேசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பத்தாம் வகுப்பு மாணவர்களின் தேர்வு வரும் பதினைந்தாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் நாளை முதல் பதிமூன்றாம் தேதி வரை நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதாகவும் இதனை கருத்தில் கொண்டு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் மாநகர போக்குவரத்துக் கழக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னையில் திருவெற்றியூர் திருவான்மையூர் பிராட்வே தியாகராய நகர் வேலச்சேரி தாம்பரம் மேற்கு கோயம்பேடு திருவான்மியூர் உள்ளிட்ட அறுபத்தி மூன்று வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் இவற்றில் பள்ளி மாணவர்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த பேருந்துகளில் இருபத்தி நான்கு பயணிகள் மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவர் பேருந்துகள் காலை ஒன்பது மணி அளவில் புறப்பட்டு பின்னர் மாலை நான்கு மணி அளவில் மறுமுனையில் புறப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்று தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது என்பது உள்ளிட்ட அரசு அறிவுறுத்தியுள்ள அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளும் கடைபிடிக்கப்படும் மாநகர போக்குவரத்துக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஊரடங்கு காலத்தில் பல்வேறு தரப்பினர் தங்களது சொந்த ஊர் செல்வதற்காக தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்கி வருகிறது அதன்படி கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் நான்கு நான்கு சிறப்பு ரயில்கள் மூலம் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பயணிகள் அவர்களது சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அறுபத்தி மூன்று ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளது சென்னை எழும்பூரிலிருந்து பதிமூன்று ரயில்களும் கோயம்புத்தூரிலிருந்து முப்பத்தி ஆறு திருப்பூரிலிருந்து இருபத்தி ஒன்பது இருந்து இருபது திருவள்ளூரிலிருந்து பதினேழு ரயில்களும் இயக்கப்பட உள்ளன அதிகபட்சமாக பீகார் மாநிலத்திற்கு நூற்றி பன்னிரண்டு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன மேற்கு வங்க மாநிலத்திற்கு எண்பது ரயில்களும் உத்தரப்பிரதேசத்திற்கு அறுபத்தி ஐந்து ரயில்களும் ஜார்க்கண்டிற்கு நாற்பத்தி எட்டு ரயில்களும் ஒடிசாவிற்கு நாற்பத்தி ஏழு ரயில்களும் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு பதிமூன்று ரயில்களும் இயக்கப்பட்டுள்ளன மாநில அரசுடன் இணைந்து வெளி மாநிலங்களில் வசிப்பவர்கள் உரிய ஏற்பாடுகள் தமிழகத்திற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு பயணிகளுக்கான சிறப்பு ரயில்களை இயக்கும்போது உள்துறை அமைச்சகம் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் அறிவுரையின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ளிக்கோட்டையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள துணை சார் பதிவாளர் அலுவலக கட்டிடத்திற்கு மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அடிக்கல் நாட்டினார் மேலும் நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட குடவாசல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள கட்டப்பட உள்ள கட்டிடத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரத்தை மாநில அரசு ரத்து செய்யாது என்று கூறினார் மாநிலத்தில் கடந்த எழுபத்தி மூன்று நாட்களாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் தட்டுப்பாடின்றி பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடம்புத்தூர் ஒன்றியம் புது மாவிலங்கை ஊராட்சியில் ஏரி பகுதியில் குடிமராமத்து பணி நடைபெற்று வருகிறது இப்பணியில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர் ஊரடங்கு காலத்தில் வேலைக்கு இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசமா வேலை எதுவுமே இல்லை வீட்டிலேயே இருந்தோம் எங்களுக்கு வந்து இந்த கொரோனாவில் வீட்டில் இருந்து வெளியே கூட வர முடியல இந்த வேலை கொடுத்ததுக்கு மத்திய அரசுக்கும் மோடி ஐயாக்கும் ரொம்ப நன்றி இந்த நூறு நாலு வேலை நாங்கள் ஏற்கனவே செஞ்சுன்னு இருந்தோம் இப்போது ஒரு ஆறு மாசமா இந்த கொரோனா வந்ததுலேருந்து எங்களுக்கு இந்த வேலையே கொடுக்கல எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் எங்கள் வீட்டுங்களையும் கூலிக்கு வேலை செய்கிறவங்க தான் ஆம்பளைங்களும் ட்ரெயின் போகல பஸ்ஸு போல வீட்டில் இருக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் நன்றி நன்றிகளுக்கு எதா இருந்தோம் ஒரு நாலு அஞ்சு மாசமா வீட்டில் தான் இருந்தோம் இந்த கொரோனால இந்த கொரோனால ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தோம் இப்போ நூறு நாள் வேலையும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்துட்டு நூறு நாள் வேலை வச்சுருக்காங்க இந்த நூறு நாள் வச்சதுக்கு மோடி ஐயாக்கு ரொம்ப நன்றி காந்தி கே தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு மூணு மாதமாக வேலை இல்லை ஆறு மாதமாகவே வேலை இல்லை இந்த கொரோனா நான் வந்ததுனால வேலையே இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் வீட்டில் எதுவுமே கிடையாது வாய்ப்பு கொடுத்ததுக்காக மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபது லட்சத்தை தாண்டியுள்ளது இதில் நான்கு லட்சத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் எனினும் முப்பத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளது சற்று ஆறுதல் அளிக்கிறது உலகிலேயே அமெரிக்காவில் மட்டும் கொரோனா தொற்றால் பத்தொன்பது லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து தொன்னூற்றி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காக உள்ளது பிரேசிலில் ஆறு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி ஆறாயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ரஷ்யாவை பொறுத்தவரை நான்கு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எண்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஐந்து பேர் ஐந்தாயிரத்துள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இருபத்தி ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு பேராக உள்ளது இதில் நாற்பதாயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் இத்தாலியில் இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஜெர்மனியில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஆறு பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்சில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா தொற்றுக்கு முதல் இலக்கான சீனாவில் இதுவரை எண்பத்தி மூவாயிரத்து முப்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் பலியானவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்காக உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இருதரப்பு விவகாரங்களை அமைதியான முறையில் கையாள இந்தியா சீனா இடையிலான ராணுவ உயர் அதிகாரிகள் மட்ட பேச்சுக்களில் முடிவு கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்டிருந்த வழிபாட்டு தலங்கள் உணவகங்கள் வணிக வளாகங்கள் நாளை திறப்பு தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள் திறப்பு இல்லை வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற உத்தரவு செப்டம்பர் மாத மத்தியில் கொரோனா தொற்று பாதிப்பு இந்தியாவில் குறைய தொடங்கும் சுகாதார அமைச்சக அதிகாரிகள் நேரடி வரி வருவாயில் சரிவில்லை மத்திய அரசு விளக்கம் ஜம்மு காஷ்மீர் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் மோதல் மூன்று தீவிரவாதிகள் பலி நோய் தொற்றிலிருந்து குணமடைவோரின் சதவீதம் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிகம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டுகோள் பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்